இந்த கொலை பற்றி அறிந்திருப்பீர்கள். ஆனால் வெளியான தகவல்கள் சரியானவை அல்ல. உண்மையில் நடந்தது இதுதான். ஆதம்பாக்கம் சரவணனுக்கு வயது 23. சாய்ராம் கல்லூரியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 2ஆம் ஆண்டு படித்து வந்தான். வசதியான குடும்பம். சரவணனின் ஏரியா நண்பன் தீபன் சக்கரவர்த்தி வயது 25, டிப்ளமோ முடித்துவிட்டு வேலை தேடிக்கொண்டிருந்தான். தீபனின் அப்பா BSNL நிறுவனத்தில் பணியாற்றி ரிட்டையர் ஆன போது 20 லட்சம் கிடைத்தது. பிஸ்னஸ் செய்ய போவதாக சொல்லி அப்பாவிடம் 12 லட்சம் ரூபாயை கறந்த தீபன், பிஸ்னஸ் சம்பந்தமாக பலரை சந்திக்கப் போவதாக சொல்லி நண்பர்களுடன் ஊட்டி, கோவா, கொடைக்கானல் என்று ஜாலியாக சுற்றியும் கந்துவட்டிக்கு கொடுத்தும் 4 லட்சத்தை கரைத்தான். சரவணனுக்கும் போதை பழக்கம் உண்டு. பாக்கெட் மணி போதவில்லை. வீட்டில் அதிகமாக கேட்டால் சந்தேகப்படுவார்கள் என்பதால் தீபனிடம் 1.5 லட்சம் வட்டிக்கு வாங்கி செலவு செய்தான். தீபன் தங்கைக்கு திருமணம் முடிவானதும் இன்னமும் பிஸ்னஸ் தொடங்காத தீபனிடம் 12 லட்சத்தை திருப்பி கேட்டார் அப்பா. சீக்கிரம் கொடுத்து விடுவதாக வாக்களித்த தீபன் வட்டிக்கு தன்னிடம் பணம் வாங்கியவர்களை நெருக்கினான். அதில் சரவணனும் அடங்குவான். சரவணன் சில நாட்கள் அவகாசம் கேட்டான். அது முடிந்தும் பணம் வராததால் தீபன் பொறுமை இழந்தான். வீட்டிலும் நெருக்கினார்கள். சரவணனின் பெற்றோர் வசதியானவர்கள்தான். ஆனால் அவன் கேட்டால் கொடுக்க மாட்டார்கள் என்பதால் சரவணனை கடத்தி பெற்றோரை மிரட்டி பணத்தை மீட்டுவிடலாம் என்று தீபன் முடிவு செய்தான். அந்த யோசனையை அவனது நண்பர்கள் பார்த்திபன், ராஜேஷ் ஆகியோரும் ஆதரித்தனர். 23 வயது ராஜேஷ் தனியார் கம்பெனி ஊழியர். பார்த்திபனுக்கு 37 வயது, லாரி ஓட்டுகிறார். சரவணனை காரில் கடத்தினால் போலீஸ் செக்கிங்கில் மாட்டிக்கொள்வோம் என்பதால் லாரியில் கடத்தலாம் என்று ஐடியா கொடுத்தது பார்த்திபன். துரதிர்ஷ்டவசமாக கடத்தல் தினத்தில் லாரி எதுவும் கிடைக்கவில்லை. தீபன் உடனே திட்டத்தை மாற்றினான். சரவணனுக்கு ஃபோன் போட்டு, போர் அடிக்குது மச்சான், கண்டிகைக்கு வா, ஒரு கட்டிங் போடலாம் என்று அழைத்தான். அது January 22 செவ்வாய்க்கிழமை. காலேஜுக்கு போவதாக வீட்டில் சொல்லிவிட்டு தீபனை பார்க்க கண்டிகைக்கு சென்றான் சரவணன். அங்கிருந்து கீரப்பாக்கம் குவாரிக்கு சரவணனை அழைத்து சென்றான் தீபன். அங்கு ராஜேஷும் பார்த்திபனும் சரக்குடன் ரெடியாக இருந்தனர். எல்லோரும் குடித்தனர். பேச்சு அங்கு சுற்றி இங்கு சுற்றி தீபனுக்கு சரவணன் தர வேண்டிய பணத்தில் வந்து நின்றது. இவன் உடனே தா என்று கேட்க, இப்போது இல்லை என அவன் மறுக்க, வார்த்தைகள் தடித்து கைகலப்பாக மாறியது. ஆத்திரம் தலைக்கேறிய தீபன் சரவணனின் கழுத்தில் பிளேட் போட்டான். சரவணன் மயங்கி சரிந்தான். அவன் மேல் மேலும் சில கீறல்களை போட்டு பெல்ட்டால் கழுத்தை நெரித்தான். சரவணன் கதை முடிந்தது. நண்பர்கள் உதவியுடன் நண்பனின் கை கால்களை கட்டி உடலோடு பெரிய கல்லை வைத்து சுருட்டி குவாரி தண்ணீரில் வீசிவிட்டு புறப்பட்டான் தீபன். 2 நாளாக மகனை காணவில்லை, செல்போனில் கிடைக்கவில்லை என்று ஆதம்பாக்கம் போலீஸில் புகார் கொடுத்தனர் சரவணனின் பெற்றோர். January 28 கீரப்பாக்கம் கல்குவாரி ஏரியில் சடலம் மிதப்பதை அந்த பகுதி மக்கள் பார்த்தனர். காயார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்தனர். சடலத்தை மீட்ட போலீஸ் சரவணனின் பெற்றோரை வரவழைத்து அது சரவணன்தான் என்பதை உறுதி செய்தனர். தனிப்படைகள் அமைத்து கொலையாளிகளை தேடும் பணி தொடங்கியது. சரவணனின் நண்பர்களிடம் விசாரித்த போது சரவணன் போனிலிருந்து 26 மெசேஜ் வந்தது. அவசரமாக 5000 ரூபாய் தேவைப்படுகிறது, அனுப்பிவிடு என்பது அந்த மெசேஜ் என்று தன் போனை காட்டினார் தனராஜ் என்ற நண்பர். அந்த மெசேஜை அனுப்பிய சிம்கார்டை ட்ரேஸ் செய்தபோது அது பாண்டிச்சேரியை காட்டியது. போன் IMEI நம்பர் மற்றும் போன் சிக்னலை ட்ரேஸ் செய்தபோது போன் சொந்தக்காரர் சிக்கினார். திருவள்ளூரில் வசிக்கும் ஹரி என்பவர்தான் அது. அவரை விசாரித்த போது, முந்தானால்தான் என் மொபைலை மூர் மார்க்கெட்டில் விற்றேன் என்றார். மூர் மார்க்கெட்டில் அந்த கடையை காட்டினார். போன் எங்கே என்று கடைக்காரரை விசாரித்த போது 500 ரூபாய்க்கு ஒரு வாலிபன் வாங்கிச் சென்றதாக கடைக்காரர் சொன்னார். கடை அருகே இருந்த CCTV கேமராக்களில் பதிவான காட்சிகளை போட்டு காட்டினர் போலீசார். 500 ரூபாய்க்கு வாங்கிச் சென்றவன் தீபன்தான் என்று கடைக்காரர் அடையாளம் காட்டினார். தீபனை பிடித்து முறைப்படி விசாரித்தனர். செகண்ட் ஹேண்ட் மொபைல் வாங்கி அதில் சரவணனின் சிம்மை போட்டு யாராவது ஒரு நண்பனுக்கு மெசேஜ் அனுப்பினால் சரவணன் உயிருடன் இருப்பதாக நம்புவார்கள் என்பதால் அப்படி செய்தேன் என்றான் தீபன். எங்கிருந்து இந்த ஐடியா உதித்தது என்று போலீஸ் கேட்டதற்கு, பாபநாசம் படத்தில் கமல் செய்வதை பார்த்து இந்த ஐடியா தோன்றியது என்றான் தீபன். கொலையில் தீபனுக்கு உதவி செய்த ராஜேஷ் பார்த்திபனையும் கைது செய்தனர். இந்த மாதிரி நியூஸ் அப்டேட்ஸ்க்கு தினமலரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. Facebook, Twitter, Instagram எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க.